பீகாரில் ஐக்கிய ஜனதா தளம் மீண்டும் ஆட்சி அமைத்தால் பிளஸ் டூ தேர்ச்சி பெறும் மாணவியருக்கு தலா 25,000 ரூபாயும் பட்டம் பெறும் பெண்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று நேற்றைய தேர்தல் பிரச்சாரத்தில் நிதிஷ்குமார் கூறினார். பீகாரில் சட்டசபை தேர்தல் அக்டோபர் 28ஆம் தேதி தொடங்கி 3 கட்டங்களாக நடைபெறுகிறது. இந்நிலையில் ஆளும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தலைவரும் முதல்வருமான நிதிஷ்குமார் தேர்தல் பிரச்சாரத்தை மாவட்ட தலைநகரான பாங்காவில் நேற்று தொடங்கினார். அப்போது அவர் கூறியதாவது, பீகாரில் பெண்கள் அதிகாரம் பெறுவதற்கான நடவடிக்கைகளை எங்கள் அரசு மேற்கொண்டுள்ளது. இதன்படி உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு 50% இடங்கள் ஒதுக்கப்பட்டன. அரசு பணிகளில் 35% பெண்களுக்கு வழங்கப்பட்டது. ஐக்கிய ஜனதா தளம் மீண்டும் ஆட்சி அமைத்தால் பிளஸ் டூ தேர்ச்சி பெறும் மாணவியருக்கு தலா 25,000 ரூபாயும் பட்டப்படிப்பினை முடிக்கும் பெண்களுக்கு தலா 50,000 ரூபாயும் மாநில அரசின் தரப்பில் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்.